ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 75-82 வரைக்கும் போனோம். செகண்டில் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 120 பண்ணிக்கலாம். இந்த ரியர் சஸ்பென்ஷன் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ற டைப்ல இந்த ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் 650cc சூப்பர் பைக் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் வந்து அஃபோர்டபுள் சொல்கிறேன்னா வந்து இந்த பைக்குடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஆன் ரோட் இங்கே கோயம்புத்தூர் வந்து வெறும் 5.18 lakhs தான். எஸ், 5,18,000 ஒரு 650cc நேக்கட் சூப்பர் பைக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த சூப்பர் பைக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த CF மோட்டோ NK650 தான். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இந்த பைக்குடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டெக்னிக்கலாக என்ன கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் CF மோட்டோ பைக்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினாலோ இல்லை புக் பண்ணினாலோ இல்லை நீங்கள் வந்து வந்து பார்க்கணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினிமாட்டிக் வீடியோ மட்டும் பார்த்துருங்க. ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த பைக்குடைய எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மேட் ஃபினிஷ் வந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது. நீங்கள் கஸ்டமர் ரேப் பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதை விட அது வந்து சூப்பராக இருக்குது. இந்த பைக்கோட டிசைனுக்கு அது ரொம்பவே நல்லா சூட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்இடி உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஹாலஜன் ப்ரொவைட் பண்ணல. இன்ஃபேக்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் பிளேஸ்மெண்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டுடைய குவாலிட்டி ஒர்க் நல்லா டீசெண்டாக இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ். ஸோ அதனால் சஸ்பென்ஷனுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் டைப் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டியூல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நார்மல் டிஸ்க் கிடையாது, உங்களுக்கு வந்து பெட்டல் ஷேப்டு டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் அந்த சர்க்கிள் இதில் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டல் டிசைனில் வந்து கொடுத்து நடுவில் ஹோல்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்டல் ஷேப் டிஸ்க் இருக்கனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து டிசிபேட் ஆகிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட்னாலும் வந்து இப்போ நிறைய பைக்ஸ் வந்து ஃபேட் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஓட்டினீங்கன்னா வந்து இந்த பிரேக்குடைய அந்த ஃபேட்னஸ் வந்து வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பிரேக்கிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். பட் இந்த பெட்டல் ஷேப் டிஸ்க் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஈஸியாக டிசிபேட் ஆகும். அது ஹீட் வந்து ஈஸியாக வந்து வந்துடும், இங்கே வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து பிரேக்கிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாது, உங்களுக்கு வந்து ஃபேடே ஆகாது. லாங் டியூரேஷனில் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட் ஃபினிஷ். ஸோ அந்த ஸ்டார் ஷேப் டிசைன் கொடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ். அப்போ பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேஜ்வான் பிரேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த ஜேஜ்வான் பிரேக் சிஸ்டம் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் பிரேக் சிஸ்டம் அது. ஸோ பிரேக் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பைக்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சில கிராஃபிக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 650NK இந்த மாடலில். அண்ட் ஃபியூல் டேங்க்குடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17.5 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 650cc பைக்குக்கு வந்து 17.5 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்றது ரொம்ப ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான். அண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிரே கலரில் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட் ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த டச் பண்ணும்போது அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் டேங்குடைய ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரிவேட்டோட டிசைன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கன் மெட்டல் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது.
அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே பட் வந்து எல்சிடி இது. அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஈகோ மோட் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்போர்ட் மோட் இருக்குது, ரெண்டு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான் இது. அண்ட் அந்த மோடுடைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. லைட்டுடைய கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டுடைய கண்ட்ரோல், அப்புறம் வந்து கீழே வந்து உங்களுக்கு ஹார்னடி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ண பட்டன்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லீவர்ஸுமே வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் லீவர் ஆகட்டும், வந்து கிளச் லீவர் ஆகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நான் வந்து சொல்லிட்டேன் நான், 17.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டிச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டி ஆஃப் லெதர் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சைடில் உங்களுக்கு வந்து என்ஜின் பற்றி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெல் பேக்டாக இருக்குது. அண்ட் இந்த குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பில் குவாலிட்டியிலேயே வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹார்டஸ்ட் பிளாஸ்டிக்ஸாக இருந்தாலுமே அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வேவி பேட்டர்ன் ஃபேரிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இங்கே ஒரு ஃபேரிங் இருக்கும், அண்ட் இங்கே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒரு ஃபேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஏரோடைனமிக்கல் பர்பஸஸ் தான். ஸோ ஹை ஸ்பீட்லாம் போகும்போது ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த பைக்குடைய சீட்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 815 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 815 mm ஒரு டீசென்ட்டான ஒரு சீட் ஹைட் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து 5 feet 10 inches. ஸோ நான் உட்காரும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கிறேன். என்னுடைய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து ரெண்டு காலுமே தரையில் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ரைடர்ஸுமே வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். பட் ஒரு 5'3" அது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீட்ஸ் வந்து கொஞ்சம் நேரவாக இருக்கனால வந்து எல்லா டைப் ஆஃப் ரைடர்ஸுமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து உட்கார மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்ஸுடைய கம்ஃபர்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிரைவ்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 200-250 kilometers அட்ட ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து சிட்டி கம்யூட்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் அந்த இப்போ ஒரு 100-150 அந்த மாதிரி ஒரு ட்ரைவுக்கு போகிறீங்கன்னா அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்து இந்த குஷனே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பில்லன் சீட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக் தான், நீங்கள் வந்து கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்து லக்கேஜ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து சீட்டிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பில்லன் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பைக்கை முன்னாடி பின்னாடி தள்ளுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 kilos வரைக்கும் தாங்கும். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைப்பீங்க வந்து இழுத்தா வந்து பிஞ்சிருமான்ட்டு, கண்டிப்பாக வந்து பிஞ்சாது. உங்களுக்கு வந்து 300 kgs வந்து கேரண்டீடாக வந்து சொல்கிறாங்க. நல்ல குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்குடைய ஹார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய என்ஜின் வந்து ஒரு 650cc பேரலல் ட்வின் சிலிண்டர் என்ஜின். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 45 kW பவரும், அப்புறம் வந்து 56 Nm ஆஃப் டார்க் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் தான் இது. அண்ட் இந்த பைக்குடைய கிளைம் பண்ணுற டாப் ஸ்பீட் வந்து 216 km/h. ஸோ 650cc நேக்கட் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 218 km/h வரைக்கும் போகும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் கியர் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து 160 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ஒரு செக்மெண்ட்ல பார்க்கும்போது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சோலோவாக ஓட்டும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இருக்கிறது சான்ஸ் இல்லை. பட் பில்லன் வச்சுட்டு உட்காரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏற்றி இருக்க வேண்டியது இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அண்டர்பெலி எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த்தியெல்லாம் வராது, உங்களுக்கு வந்து இங்கே கட்டாயிரும். இது அண்டர்பெலி எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கன் மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி ஃபினிஷ், வேறு அந்த இன்னொரு பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க பெயிண்ட் ஜாப். அண்ட் மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கன் மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கிரே கலர். ஸோ எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். வேறு அந்த பைக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ப்ளூ பதில் உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ்டர் ராஜேஷ் இருக்கிறாரு, இந்த ஷோரூமுடைய மேனேஜர். ஸோ ஹாய் ப்ரோ. அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இந்த பைக் இந்த CF மோட்டோ உடைய என்டையர் லைனப்ல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சோ ப்ரோ, அது நீங்க சொல்றீங்களா? எந்த பிராண்ட்லயும் இல்லாத ஒரு ஆப்ஷன் இல்ல கொடுத்துருக்காங்க. நீங்க கலர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோன் கலர், என்ன கலர் வேணும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல் ஃபுல் பிளாக்ல இருக்கு. நீங்க இதை ஃபுல் எல்லோ பண்ணணும்னா உங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30,000 சார்ஜ் ஆகுங்க. அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோன் கலர் ஃபுல்லா உங்களுக்கு எல்லோனா எல்லோ என்ன கலர் நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பிராண்ட்லேருந்தே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எதுவும் ஆல்டர் பண்ண வேண்டாம். கேட்குறாரோ என்ன கலர் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க.
பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கலர் தான் இல்லை, நீங்கள் வந்து என்ன கலர் கேட்டாலும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 30,000 அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லா கலர்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா மாடலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா மாடலும் எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர் கண்டிப்பாக. நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து எந்த ஒரு ஆல்டர் நீங்கள் பண்ண வேண்டாம். ஆல்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஆர்சியில் சேஞ்சஸ் பண்ணணும். இது ஆர்சியிலே உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி பிராண்ட்லேருந்து வந்துடும். உங்களுக்கு ஆர்சியில் சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிராண்டிங்லேருந்தே வந்துடும். உங்களுக்கு ஓகே, இந்த பியூர் குவாலிட்டி அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அண்ட் கம்பெனியோடைய பெயிண்டிங் வேறு. ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா சேம் அதே உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் இந்த ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆக்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆக்கிறனாலும் ஆக்கிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் டைப் சஸ்பென்ஷன் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைடருடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து மாற்றிக்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து பின்னாடி ரியர் டயருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 17 இன்ச் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 160 செக்ஷன்ஸு 17 இன்ச் வீல்ஸு, ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் தான் சொல்லணும். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ இது வந்து நார்மல் டிஸ்க் தான், உங்களுக்கு வந்து பெட்டலெலாம் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் J1 பிரேக் சிஸ்டம் உங்களுக்கு வந்து முதல்ல முன்னாடி காமிச்சேன்ல, ஸோ அதே பிரேக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலாய் வீல் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார் டிசைன் ஷேப்பில் வந்து மேட் பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய் வீலோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் டெயில் டேடியுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாகவும் லென்த்தியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து அந்த மட் கார்டு வந்து இது வரைக்கும் வரும். ஃபுல்லாக வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். லைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்இடியில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிரைட்னஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட்டோடைய பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டி டிசைனுக்காக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கீழே ஃபுல்லாக வந்து இழுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மட்கார்டெலாம் வராது. ஜஸ்ட் வந்து ஒரு ரக்கர்டு லுக் தரதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டீசென்ட்டாக தான் இருக்குது. பட் NK300 பார்த்தீங்கன்னா அது குவாலிட்டி டெயில் டெரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட்டாக தான் இருக்குது. பட் வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த NK300 வந்து இன்னும் பெட்டராக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் வந்து ஜஸ்ட் 206 kgs தான் அது. ஸோ 206 kgs. ஸோ சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து மெனுவர் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, யூட்டன் போடுறதுக்குலாம் வந்து பெருசாக ஒரு எஃபர்ட் வந்து தேவைப்படாது. ஸோ இந்த 650cc கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மற்ற பைக் கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்குது. ஸோ இந்த சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது நீங்கள் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா வந்து என்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னால அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதனால இப்போ வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறைய நடக்குது. ஸோ சைட் ஸ்டாண்ட்னால உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இருக்கும்போது வந்து விழுகிறது, அதே மாதிரி நீங்கள் வந்து கார்னரிங் பண்ணும்போது அந்த சைட் ஸ்டாண்ட் மறந்து போகிறனால உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய கேசஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கும் போது என்ஜின் வந்து ஆஃப் ஆகிற ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இப்போ வர எல்லா பைக்லேயுமே அந்த சேஃப்டி ஃபீச்சர் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகும் தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் என்னன்னா வந்து இப்போ இந்த பைக் வந்து நீங்கள் 30 degrees கீழே சாஞ்சிருச்சு, இல்லை நீங்கள் வந்து வண்டி விழுவு போதுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும், உங்களுக்கு வந்து என்ஜின் வந்து ஆனில் இருக்காது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பைக் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீக் அவர்னால டிராஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் நம்ம இந்த பைக்குடைய எல்லா ஆஸ்பெக்ட்டும் நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். உங்களுக்கு வந்து நான் இந்த பைக்கை பற்றின எல்லா விஷயமும் நான் வந்து ரைட் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த பைக்குடைய என்ஜின் வந்து இது ஒரு 648cc பேரல் ட்வின் சிலிண்டர் என்ஜின். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 62 horsepower அப்புறம் வந்து 55 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பி ஆனஸ்ட், அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல, நார்மலாகவே உங்களுக்கு வந்து 50 வரைக்கும் போகுது. அண்ட் செகண்டில் வந்து இந்த பைக்கு கிளைம் பண்ணுறது என்னென்னா வந்து ஆல்மோஸ்ட் 160 km வந்து டச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கில் வேறு லெவலில் இருக்குது. பட் என்னென்னா சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஓட்டுறது தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து உள்ளே பூந்து போகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஓட்டும் போது நீங்கள் வந்து தருவம் என்ஜாய் பண்ணுவீங்க. இனிஷியலாக ஃபர்ஸ்ட் கியரில் நான் வந்து ரொம்பலாம் ஆக்சலரேட்டே பண்ணல, நீங்கள் லைட்டாக ஆக்சலரேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் செகண்ட் கியரில் நான் வந்து முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் கியருடைய ரேஷியோவே வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் அவுட்புட் உங்களுக்கு அதிலே கிடச்சிருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 km/h வந்து நோ டைம் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். லைட்டாக ஆக்சலரேட் பண்ணிங்கனாலே அந்த இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் வந்து 206 kgs. ஸோ 650cc செக்மெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் ஒரு இஷ்யூவாக இருக்காது. இப்போ நம்ம வந்து புல் பண்ணுறேன் அண்ட் இவ்வளோ தான் பண்ண முடியும் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில். ஸோ ஓவராலாக வந்து இந்த மாதிரி புல் பண்ணுறதுக்குலாம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 72-73 வரைக்கும் போகணும் நம்ம. அண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த பைக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
இருக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் ஷாக்கர். ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுது. பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய குழியில் விட்டிங்கன்னா வந்து லைட்டாக வைப்ரேஷன் தெரியுது. கண்டிப்பாக அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் இந்த சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ் தான் இப்போ வந்து நம்ம இந்த பைக்குடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் இப்போ வந்து டெடிக்கேட்டட் வீடியோ போடுறதுனால இப்போ நம்ம வந்து இந்த பைக்கை இந்த ஓட்டுறது எப்படி இருக்கிறது வந்து காமிக்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் பார்ட் வந்து இந்த பைக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து பெருசாக வரதில்லை. நீங்கள் வந்து ரொம்ப ரெவ் பண்ணதாக உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார்லாம் வைப்ரேஷன் தெரியுது. பட் ஜென்டலாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன்லாம் தெரியாது. ஸோ ஐடியிலெல்லாம் உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் வரல. ஓவராலாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்டே வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஓட்டிகிட்ருக்கிறேன் நான். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஸ்டில் கண்டிப்பாக வரும் ஒரு பெரிய 650cc செக்மெண்ட் இருக்கிற பைக்குக்கு. பட் அவ்வளோ இந்த பைக்கில் வந்து வர மாட்டேங்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் மட்டும் லைட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹையர் ஆர்பிஎம்மில் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் வருது. பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு 9000 ஆர்பிஎம் 10000 ஆர்பிஎம் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து வருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அண்ட் மற்றபடி ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸு பவர் எல்லாம் ரொம்ப ரொம்ப பஞ்சியாக இருக்குது. பட் இந்த மாதிரி டிராஃபிக்கில் தான் நம்மளால் இந்த பைக்குடைய ஆக்சலரேஷன் வந்து ஃபுல்லாக பண்ண முடியல. பட் ஸ்டில் நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் கிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 17 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு வந்து 17 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 110 செக்ஷன்ஸ், வேறு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 செக்ஷன்ஸ். ஒரு டீசெண்டான ஒரு டயர் சைஸ் தான். ஸோ க்ரூப் லெவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பிரேக்கோடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெட்டல் ஷேப் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டல் டிஸ்க்னால உங்களுக்கு வந்து ஹீட் டிசிபேட் ஆகிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஹீட் வந்து இங்கே தங்காது. அதனால் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபேட் ஆகிற அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து லாங் டியூரேஷனில் நீங்கள் வந்து ஹைவேஸ்க்கே எடுத்துகிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து லாங்கர் டியூரேஷன்ஸ் தான் பிரேக்கிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாது. ஹீட் வந்து சீக்கிரம் டிஸ்பேட் ஆகிறனால உங்களுக்கு வந்து பிரேக்கிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டியூல் டிஸ்பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ஃபுட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்டாப்பிங் போகிறத ஆஃபர் பண்ணுது. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து ரெண்டு ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஈகோ, இன்னொன்று ஸ்போர்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேவும் சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஈகோவில் உங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் டவுன் ஆகும், எக்கனாமிக்காக இருக்கும். வேறு ஸ்போர்ட் மோடில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் பவர் வந்து வெளியே வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆக்சலேட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்ட்ரெச் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 75-82 வரைக்கும் போனோம். செகண்டில் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 120. ஸோ 120 வரைக்கும் நம்ம செகண்ட் கியர்லேயே போனோம், அதுக்கு மேலேயே போகும். செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150-160 வரைக்கும் போகும். இப்போ வந்து புல் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலி இது வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த பைக்குடைய புல்லிங் பவர் உங்களுக்கு வந்து இது மேலேயே போகும். நான் வந்து ஜென்டலாக தான் வந்து கொடுத்தேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக புல் பண்ணிட்டு செகண்டில் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 120 வரைக்கும் வந்துச்சு. ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நீங்கள் சிட்டிலெலாம் வந்து இப்போ இந்த மாதிரி டிராஃபிக்கில் உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் நெட்டு ஃபுல் ஸ்விட்ச்லாம் நீங்கள் வந்து அடிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து யாரையாலும் பிடிக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த பைக் ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம யூடியூப் போட்டு மறுபடியும் போவோம். யூடியூப் போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 206 கேஜிஸ் வந்து கர்வ் வெயிட்டு. ஸோ யூடியூப் போடுறதுக்கு இந்த ஒரு 650 செக்மெண்ட்டில் வந்து பெருசாக இஷ்யூ இல்லை. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் எஃபர்ட் தேவைப்படுது. அண்ட் பெரிய பைக் தான் ஃபுல்லாக புல் பண்ணுறதுனா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து 72, செகண்டில் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் வந்து 95 வரைக்கும் போனோம். ஸோ அதுக்கு மேலேயே போகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 103 போனோம். ஸோ அமேசிங் புல்லிங் பவர் இந்த வண்டியில் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 650cc செக்மெண்ட்டில். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த பைக்கோட புல்லிங் பவர். ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து இந்த பைக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஓட்டி காமிச்சேன். பட் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து பீக் அவர்னால உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பைக்குடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நான் வந்து டெஸ்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்டில் ஃபுல்லாக புல் பண்ண, செகண்டில் வந்து ஆல்மோஸ்ட் 130 வரைக்கும் நம்ம போனோம். அதுக்கு மேலேயும் போகும். அண்ட் இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இன்னொரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக இந்த பைக்குக்கு வந்து டெடிக்கேட்டட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பைக்குடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து ஷோரூம் போவோம். அண்ட் ஷோரூம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து போய் இப்போ சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த பைக்கு பற்றின எல்லா விஷயமும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் இந்த பைக்குடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு.
அண்ட் இந்த பைக்கோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே நான் வந்து இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் தான். ஸோ இந்த பைக்கோடைய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆன் ரோட் கோயம்புத்தூரில் வெறும் 5.18 lakhs தான். ஸோ ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைசிங் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 650cc மோட்டர் பைக்கில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பர் பைக்கில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து 5.18 lakhs வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக் தான். அண்ட் வாரண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி தராங்க, கூடவே உங்களுக்கு வந்து 40,000 kilometers வந்து வாரண்ட்டி தராங்க. ஸோ ரொம்பவே ஒரு ரிலையபிளான ஒரு பைக்கும் கூட. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம் மற்ற பைக்கோடு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ நம்ம இந்த பைக் பற்றின எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். See you guys next video.